வணக்கம். 2019 மே மாதம் மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுடைய கிரக அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய லக்னத்திற்கு 3rd இடத்துல சுக்கிரன், 4th இடத்துல செவ்வாய், 5th இடத்தில் சூரியன், 6th இடத்தில் ராகு, 11th இடத்தில் குரு, 12th இடத்தில் சனி கேது மேஜராக சஞ்சாரம் பண்ணுறாங்க. உங்கள் லக்னாதிபதியே 12th இருக்கார். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது விரயம் இந்த மாதம் இருக்கும். 2nd அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். 3rd அதிபதி குரு 11th இருக்கார். இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து சேரும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதிர்பாராத ஒரு ட்ராவல் அமையும். அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். 4th அதிபதி செவ்வாய் நாளிலே இருக்கார். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. லேண்டு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவீங்க. இது வரைக்கும் எதுவும் வீடு விற்காதவங்க அல்லது லேண்டு விற்காதவங்களுக்கு அது விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் வருமானம் நல்லா இருக்குது. 5th அதிபதி சுக்கிரன் 3rd குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வாய்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரிலாம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் எல்லாமே உண்டு. பாலிடிக்ஸுமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்தில் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த காலத்தில் 6rd இடத்துல ராகு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. காம்படிஷன் எக்ஸாம் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்குது. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும். பார்ட்னர் லாபம் அடைவார். இருந்தாலும் உங்களுக்கும் லாபம் உண்டு. இதுவரைக்கும் மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் உண்டு. சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும். 8th அதிபதி சூரியன் 5ல் இருக்கார். யாருக்கும் லோன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுடைய பணம் லாக் ஆயிரும். ஷூரிட்டி வேண்டாம் யாருக்கும். 9th அதிபதி புதன் 3rd ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு. கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. 10th அதிபதி சுக்கிரன் 3rd இருக்கார். ப்ரொஃபஷன் நல்லா இருக்கும், கேரியர் நல்லா இருக்குது. 11th அதிபதியாக செவ்வாய் அங்கே கோச்சாரத்தில் குரு, நண்பர்களால் சகாயம் ஆதாயம், புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. 12th இடத்துல சனி கேது, வீட்டை விட்டு வெளியில் போவீங்க அல்லது வெளியூர் வெளிநாடு ஒரு சிலருக்கு அமையும். வெளி மாநிலம் போகிறது கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு தான் சொல்லணும். குழந்தைகளால் சகாயம் ஆதாயம் இருக்குது, வருமானங்கள் உண்டு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அல்லது செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. தெய்வ அனுகூலத்தை இன்னுமே கூட்டுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய வழிபாடு, புதன்கிழமை புத்தருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.